ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனிபி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏமி பற்றி தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் வந்து நமக்கு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏமி பற்றி வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தாங்க இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து நல்லாவே நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டு அது என்ன எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லி புரிஞ்சு இந்த வீடியோ நான் இடுறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு ஏமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வேண்டி இருப்பாங்க நிறைய பேர் படிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ இடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வர பாருங்கள் மறக்காமல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஏமினா என்ன? ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். ஸோ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்னு பார்த்ததும் இது வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் என்னது? ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து பண்ணுறதுங்க, ஏர்க்ராஃப்ட் வந்து உருவாக்குறதுன்னு சொல்லாங்க. ஸோ அது தாங்க பண்ணுவாங்க. பட் ஏமி பார்த்தீங்கன்னா, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஒயரிங்ஸ் அண்டு லூப்ரிகன்ஸ் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து பார்க்கணும். இதுதாங்க அவங்க எக்ஸாக்ட். ஏமியில் பார்த்தீங்கன்னா, ஏமியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒயரிங் பார்ட்ஸ் அண்டு லூப்ரிகன்ட் பார்ட்ஸ் அண்டு ஃபியூல் சிஸ்டம், இந்த ஃபியூல்ஸ் எல்லாம் இந்த வந்து நிறச்சி வச்சுருப்பாங்கல்ல ஏர்க்ராஃப்டில், ஃபியூல் போடுற இடம் இருக்குது. ஸோ அந்த ஃபியூல் போடுற இடமும் வந்து லீக் இல்லாமல் இருக்கா, ஸோ அதெல்லாம் பார்க்குறது அண்டு ஒயரிங் செக் பண்ணுறது, எல்லா ஒயரிங்ஸ் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது, அண்ட் லூப்ரிகேஷன் பார்ட்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு தாங்க அவங்களுக்கு பார்க்குறது வேலை. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த ஒயரிங் சிஸ்டம்ஸ் தாங்க மெயின் சொல்லலாம். ஸோ இந்த ஒயரிங் சிஸ்டம், ஃபியூல்ஸ் இது செக் பண்ணுறது இதெல்லாம் தான் அவங்க மெயின்னாட்டு இருக்கிற வேலைன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் அண்ட் ஏஎம்இக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்டை வந்து மேக் பண்ணுறது, அண்ட் ஏமி பார்த்தீங்கன்னா ஒயரிங் லூப்ரிகேஷன் பார்ட்ஸ் அண்ட் ஃபியூல்ஸ் லைக் ஃபியூல் சிஸ்டம்ஸ் செக்கிங் அண்ட் ஆல் கைஸ். ஸோ இதெல்லாம் தாங்க மெயினாக சொல்ல போனால் டோட்டல் ஆஃப் ஒயரிங் அண்ட் ஆல் பார்ட்ஸ் வந்து செக் பண்ணுறது தாங்க ஏஎம்இயோட வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎம்இயோட வேலை எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஏமி ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஏர்போர்ட் போனவங்களாக இருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்ட் ஆனாலும் சரி, இப்போ டேக் ஆஃப் பண்ணாலும் சரிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஜினியர் வந்து ஃபுல்லும் வந்து ஏர்க்ராஃப்டை செக் பண்ணிடுவாங்க. ஸோ ஏர்க்ராஃப்ட் வந்து ஃபியூல் சிஸ்டம் ஆகட்டும், ஃபியூல் வந்து லீக்கிங் ஏதாச்சும் இருக்கா அது வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, அண்டு ஒயரிங் கனெக்ஷன் இது எல்லாமே வந்து அவங்க ஒவ்வொரு பார்ட்டும் வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் அவங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டேன், இல்லைன்னா ஏதாச்சும் லீக்கேஜ் ஆர் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அதுவும் நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே இருந்து ஒரு சைன் வாங்குவாங்க. ஸோ அந்த சிக்னேச்சர் வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து டேக் ஆஃப் ஆர் லேண்டிங் பண்ண முடியும். இது வந்து டிப்ளமோ கோர்ஸ் தாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒர்க்குக்கு வந்து நமக்கு வந்து டக்குன்னு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. பட் நீங்கள் வந்து அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், வந்து அதில் ஜாப் வேகன்சி நிறையவே இருக்குங்க, நீங்கள் அதை பற்றி டென்ஷன் அடிக்கணும். பட் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 செமஸ்டர் வரை இருக்கும். ஏமியில் பார்த்தீங்கன்னா 6 செமஸ்டர் இருக்குங்க. ஸோ அதில் வந்து 5 செமஸ்டர் வந்து நீங்கள் வந்து நார்மலி வந்து தியரிஸ் அண்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் காலேஜ்லே. அண்ட் பார்த்தீங்கன்னா 6 செமஸ்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்குங்க. பட் அது கூட வந்து நீங்கள் அந்த 6 செமஸ்டர் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கில் தான் இருக்கும். ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா ஓஜிடி. ஓஜிடி வந்து உங்களுக்கு காலேஜ்லேருந்தே வந்து நிறைய பேர் அனுப்புவாங்க, அண்ட் நீங்களும் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு இந்த ஏர்லைன்ஸில் தான் பண்ணணும் ஓஜிடி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஏர்லைன்ஸில் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஏமி படிச்சுட்டு இருக்கும்போது டிஜிசிஏ எக்ஸாம் எழுதணுங்க. ஸோ டிஜிசிஏ எக்ஸாம் அது நான் எதுக்குன்னு கேட்பீங்க. ஸோ டிஜிசிஏ எக்ஸாம் வந்து மெயின் ஃபார் ஏமி பீப்புள்ஸ். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஜிசிஏ எக்ஸாம் தாங்க மெயின், பிகாஸ் அவங்க தான் இவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார் ஓட்டுறோன்னா அதுக்கு லைசன்ஸ் வேணும், பைக் ஓட்டுறோன்னா அதுக்கு லைசன்ஸ் வேணும், அப்படி தாங்க ஏர்க்ராஃப்டை வந்து நம்ம பார்க்கணுன்னா அதை வந்து சரி பண்ணணுன்னா
அதுக்கு ஏற்ற லைசன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அது வந்து டிஜிசிஏ தாங்க கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த இதில் லைசன்ஸ் இருக்குங்க டிஜிசிஏ எக்ஸாமில். ஸோ டிஜிசி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 மாடல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க பாஸ் ஆனால் ஸோ ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் கிடைக்கும், அதுதாங்க மெயின். அதுக்கப்புறம் தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அந்த காலேஜில் போய் சேர்ந்து நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதும் போது உங்களுக்கு புரியுங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஏஎம்இல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க லைசன்ஸ் எப்படி இருக்கும்னு நான் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து 11 மாடியூல்ஸ் நம்ம பாஸ் ஆனோம்னா ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் கொடுப்பாங்க B1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AC, அப்படி தான் அவங்க லைசன்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியலை, பட் இது வந்து அவங்க கிட்ட. ஸோ இன்னும் நான் அவங்க கிட்ட இது என்ன லைசன்ஸ் அப்படின்னு நான் கிளியராக கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். பட் இது வரைக்கும் அவங்க எனக்கு இவ்வளோ தான் கொடுத்தாங்க. பட் அவங்க வேலையில் இருக்கும்போது எனக்கு இவ்வளோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் தந்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வீடியோவில் வருவோம். இவ்வளோ தாங்க ஏஎம்இ பற்றி நான் பேச இருந்தது. ஸோ இவ்வளோ சிம்பிளாக தாங்க முடிச்சுட்டேன். பிகாஸ் இன்னும் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிய வேண்டிய நிறைய திங்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் இதை படிக்கும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. பட் இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு ஏஎம்இக்கு படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஏஎம்இ பற்றி? ஸோ அதனால தான் இந்த வீடியோ விட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் சொல்லிக்கிறேன், ஏஎம்இ வந்து ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு நிறைய கோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏஎம்இ படிக்கும் போதும் காலேஜ் வந்து உங்களுக்கு ப்ரிஃபேர் பண்ணும். நீங்கள் வந்து வேறு டிகிரி சைடில் நீங்கள் படிக்கிறீங்களானாலும் இது கூட படிச்சுக்கலாம், BBA அப்படி நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏமியோட வேலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லா பார்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கா, ஸோ ஆஃப்டர் லேண்டிங் வந்து அவங்க வந்து அதை செக் பண்ணணும். ஸோ அந்த ஏர்க்ராஃப்டில் ஏதாச்சும் டேமேஜ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அவங்க சிக்னேச்சர் பண்ணணும். அண்ட் டேக் ஆஃப் முன்னாடியும் ஏர்க்ராஃப்டை வந்து ஒருக்கா செக் பண்ணி அவங்க வந்து அந்த டாக்குமெண்டேஷனில் வந்து கிளியர் பண்ணி இவங்க சிக்னேச்சர் பண்ணணும். ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா, இந்த டேமேஜ் இருந்துச்சு நான் இந்த டேமேஜை கிளியர் பண்ணேன், அதெல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி அது ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஏர்க்ராஃப்டை வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஏவியேஷன் நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பை பை ஹனிபி வேர்ல்ட்.